ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இருக்கோம். டாக் ஆஃப் த டவுனே இந்த பார்க்கு தான். ஸோ அந்தளவுக்கு சிட்டியை வந்து ஒரு ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். வேலை படுத்துருமாப்பா, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சென்னை சிட்டியோட புது அட்ராக்ஷனாக வந்திருக்கு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. சிட்டிக்கு நடுவில் இவ்வளவு ரம்மியமான பூங்கா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அண்ட் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு 100 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க பெரியவங்களுக்கு. 5 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. அண்ட் அங்கே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கேன் பண்ணி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே போனோன்னா பாப்பா செம்ம குஷி ஆகிட்டா. எங்களை அட்ராக்ட் பண்ண முதல் விஷயமே இந்த பனி பெய்கிற ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தெரில, ஒரு மாதிரி ட்ரிஸ்லிங், வாட்டர் ட்ரிஸ்லிங்கில் ஒரு பனிமூட்டை மாதிரி ஏற்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறைய விஷயங்களை நம்ம பே பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஸோ இந்த பாத்வேலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பேஷியஸாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. பக்கத்தில் ஒரு அருவியோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன அருவிங்கிறத போய் பார்க்கலாம். எப்படி ஸ்பேஷியஸாக அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த அருவி. ஸோ தண்ணினாலே குஷி தானே, செயற்கையாக தான் அந்த அருவியை உருவாக்கியிருக்காங்க. இருந்தாலும் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி ஈவினிங் வந்தால் இன்னும் நல்லா காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த லைட்டிங்கோடு பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது அந்த இடம். இந்த பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், கண்ணாடி மாளிகை, ஆர்கிட் குடில், அந்த பனிப்புகை நடைபாதை, நான் சொன்னேன்ல அந்த ட்ரிஸ்லிங் வாக்கு. ஸோ அதையெல்லாம் தான் இந்த பார்க்கோட முக்கியமான அட்ராக்ஷன். சென்னையில் இல்லாத ஒரு விஷயங்களும் கூட. ஜிப்லைனை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு 250 ரூபாய் சார்ஜு, சின்ன பசங்களுக்கு 200 ரூபாய் சார்ஜ் வசூலிக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் ஜிப்லைனுக்கு இது ஒர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். யாழ்நிலா பார்த்தீங்களா, அவளுக்கு தேவையான மேட்டரில் ஏறிட்டா ட்ரெயின். ஸோ அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெயினுக்கும் 50 ரூபாய் சார்ஜ், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவளை ஒரு ரவுண்ட் அடிக்க விட்டோம். அண்ட் பார்க்கோட டிசைனிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி மரக்குடில்கள் அமைச்சிருக்கிறாங்க, செல்ஃபி பாயிண்ட்ஸு, அந்த மேலே ஏறி பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் நைட்டு பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பகல்லையும் நல்லாயிருக்கும், நைட்டு அதை விட இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு பசிக்குது. ஸோ இங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு, கேன்டீனா, கேன்டீன் இருக்குது, எல்லாமே ஒன்று தானே. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாப்பாக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கு. அது ஹோட்டலாக இருக்கும்னு நினச்சி போனவங்க, அது பேக்கரி மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து சும்மா கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. டீ காஃபி இருக்குது, கேக்கு, அந்த மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிட்லாம். மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று இருக்குன்னு சொன்னல, அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுதான் வாட்டர் ஷோ. வாட்டர் ஷோக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட்டு, 50 ரூபானாலும் ஒர்த்துங்க, ஒர்த்து அந்தளவுக்கு இருந்தது. இந்த வாட்டர் ஷோக்கு நீங்கள் கேட்டில் என்ட்ரன்ஸில் நுழையும் போதே மறக்காமல் டிக்கெட் போட்டுருங்க. லிமிட்டட் ஷோஸ் தான் இருக்குது, அதனால் உங்களோட ஷோவோட டைமிங் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு உள்ளே போங்க. வாட்டர் ஷோ பார்க்குறதுக்கு எல்லாரும் ஆவலோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படா படம் போடுவாங்க அப்படின்னு தேட்டரில் உட்காந்துருக்க மாதிரியே. ஸோ இந்த பாண்டில் தான் வாட்டர் ஷோ நடக்கும் போது. வாட்டர் ஷோ ஒர்த்து, சூப்பராக இருந்தது என்ன அந்த வாட்டர் ஷோ ஒர்த்து. ஸோ கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்டர் ஷோவை பாருங்கள். 50 ரூபாய் டிக்கெட் அதுக்கு. ஸோ ஆனால் அது வந்து ரொம்ப ஒர்த்து. ஆமாம், குழந்தைங்களாம் கண்டிப்பாக அதை கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இன்னும் நிறைய இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டு கிளம்பிட்டோம். டாடா, பை பை. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆ.
நேரமின்மையால் ஆர்கிட் குடில் கண்ணாடி மாளிகை போன்ற விஷயங்களுக்குலாம் எங்களால் போக முடியல. அதோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போக, கப்புள்ஸாக போக ஒரு பெஸ்ட்டான இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இதே மாதிரியான நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.